நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்கள் நிறைந்த புற்றுநோய் செல்களை வளர விடாம தடுக்கக்கூடிய, நரம்பு மண்டல பிரச்சனையெல்லாம் நீக்கி நல்ல ஸ்ட்ரென்த்தன் ஆக்கக்கூடிய, எலும்புகள்லாம் நல்ல வலுவாக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூப் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். நல்ல சத்தான வெஜிடபிள்ஸில் ஒன்றா இருக்கக்கூடிய ப்ரோக்கோலி வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது நிறைய பேர் அடிக்கடி வாங்கி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இதை நீங்கள் ரெகுலராக வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க. இதில் அவ்வளோ சத்து இருக்குது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக இது கேன்சருக்கு எதிரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புற்றுநோய் செல்களை வளர விடாமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சுகரை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும் நம்ம மனநிலையை சீராக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ரொம்பவே அருமையான ஒரு வெஜிடபிள் இது. காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த இனத்தை சேர்ந்தது தான். இது நிறைய பேர் வாங்கி சமைக்க மாட்டாங்க, அப்படியே சமைச்சாலும் சரியான முறையில் செய்ய மாட்டாங்க. இதை பர்ஃபெக்டாக நம்ம குக் பண்ணும் போது தான் இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு முழுசாக கிடைக்கும். இப்போ இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா நம்ம எடுத்துக்கலாம். கத்தி வச்சு கூட கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கைகளால் எடுத்தோம்னாலே புப்புவாக தனித்தனியாக கலந்து வரும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செரிமான பாதையை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த ப்ரோக்கோலி ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இதில் கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு, அதனால் எலும்புகளுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது. எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். இடுப்பு வலி, முதுகு வலி, முட்டிக்கு முட்டி வலிக்க ஆரம்பிக்குதுன்னா இது நீங்கள் வாரம் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. தொடர்ந்து சாப்பிடும் போது உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான மாற்றம் தெரியும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, முழு மிளகு சேர்த்துருக்கேன். அடுத்தது பழுத்த பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அது ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பழுத்த மிளகாயுடைய ஃப்ளேவர் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், அதனால் நான் இந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். காரமே வேண்டாம் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கொடை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட சின்னதாக ஒரு தக்காளி, பெருசாக இருந்தால் அரை தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதாக சேர்க்குறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அல்லது இஞ்சி தனியாக பூண்டு தனியாக சேர்க்க போகிறீங்கன்னா ஒரு மூணு பல்லு நாலு பல்லு அளவுக்கு பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியும் நல்லா தோல் சீவிட்டு இடித்து விட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கோலியும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கிடலாம். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, ஜஸ்ட் அந்த வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகி வந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலியை நல்லா குக் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி செய்யும் போது இதில் இருக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு வேஸ்ட் ஆகிடும். ஒன்று, ப்ரோக்கோலியை ஆவியில் வேக வச்சு சாப்பிடணும். அல்லது இந்த மாதிரி நம்ம சூப்பாக செய்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் நம்ம வேக வைக்கணும். ரெண்டு நிமிஷம், அதுக்கு மேலே நம்ம இதை வேக வைக்க தேவையில்லை. ப்ரோக்கோலியோடைய இந்த பச்சை நிறம் இருக்குது பாருங்கள், இது மாறக்கூடாது. இது மாறிடுச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அதனால் இது நல்லா இந்த பச்சைத்தன்மை இருக்கிற அளவுக்கு நம்ம இதை வேக வைக்கணும். அதுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிச்சிருச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை லைட்டாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் இந்த சூப்பை வந்து லைட்டாக திக்கன் பண்ணும், அதுக்காக தான் சேர்க்குறோம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடித்த மிளகு பொடி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2-3 நிமிஷம் மட்டும்தான் கொதிக்க விடணும், அதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. பாருங்கள், இந்த ப்ரோக்கோலி வந்து நல்லா வெந்துடுச்சு, அதே நேரத்தில் அதோட கலரும் சேஞ்ச் ஆகலை. இந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணம் முழுசாக கிடைக்கும். இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஷ் மட்டும் இல்லை, ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.